சிங்கப்பூரில் ஒமிக்ரோன் வைரஸ் பரவல் விரைவில் உச்சத்தை தொடும், நிபுணர்கள் எச்சரிக்கை. அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை. அமெரிக்காவில் 4 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தவர் சுட்டுக் கொலை. அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியில் திடீர் துப்பாக்கிச் சூடு, 6 பேர் படுகாயம். சிங்கப்பூரில் தற்போது ஒமிக்ரோன் வைரஸ் பரவி வருகின்றது. கடந்த சனிக்கிழமை நிலவரப்படி அங்கு 692 பேருக்கு ஒமிக்ரோன் வகை வைரஸ் உறுதி செய்யப்பட்டது. இதில் 541 பேருக்கு உள்நாட்டிலேயே ஒமிக்ரோன் வைரஸ் பரவியதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் பரவியதைப் போல சிங்கப்பூரில் ஒமிக்ரோன் வகை தொற்று பரவல் அதிகரிக்கக்கூடும் என்று தொற்று நோயியல் நிபுணர் அலெக்ஸ் குக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிங்கப்பூரில் தினசரி ஒமிக்ரோன் பாதிப்பு 10,000 15,000 வரை விரைவில் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சிங்கப்பூரில் எந்த வகையான கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கின்றன என்பதை பொறுத்து ஒமிக்ரோன் அலையின் தீவிரம் இருக்கும். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் கடந்த 2019 ஆண்டு தொடக்கத்தில் தங்களது அணு ஆயுதங்களை கைவிடுவதாக அறிவித்தார். அதற்கு பதிலாக தங்கள் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று அவர் அமெரிக்காவிடம் கோரிக்கை வைத்தார். இது தொடர்பான அப்போதைய அமெரிக்க அதிபர் டிரம்புடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. வடகொரியா தங்களது அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிட்ட பிறகுதான் பொருளாதார தடைகளை நீக்க முடியும் என்று டிரம் திட்டவட்டமாக கூறிவிட்டதால் இருதரப்பினருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள கோலிவில்லே பகுதியில் ஜூதர்களின் வழிபாட்டு ஆலயமான பெத் இஸ்ரேல் சபை உள்ளது. நேற்று இந்த வழிபாடு ஆலயத்திற்குள் ஆயுதங்களுடன் புகுந்து மர்ம நபர் அங்கிருந்த 4 பேர்களை பிணைய கைதிகளை பிடித்துக் கொண்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அமெரிக்க போலீசார் அங்கு விரைந்து சென்றுள்ளனர். அப்பகுதியில் உடனடியாக அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. பயண கைதிகளை மீட்கும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். 10 மணி நேரத்திற்கு பின்னர் பயண கைதிகளில் ஒருவர் விடுவிக்கப்பட்டார். இதையடுத்து அமெரிக்காவின் உள்நாட்டு உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு சேவை நிறுவனமான FBI அதிகாரிகள் அந்த கட்டடத்திற்குள் நுழைந்துள்ளனர். அதன்பின் மாலிக் ஃபைசல் அக்ரமை FBI போலீசார் சுட்டுக் கொன்றனர். அனைத்து பிணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மாகாண ஆளுநர் அபாட் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஃபைசலுக்கு அல் ஹொய்தா பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பிருப்பதாக சந்தேகிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் ஒரேகான் மாநிலம் ஜூஜின் நகரில் வெள்ளிக்கிழமை இரவு பிரபல இசைக்கலைஞர் லின்பின், ஆண்டி ஜே பாங்க் மற்றும் பிற கலைஞர்கள் பங்கேற்ற இசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சி நடைபெற்ற அரங்கின் பின்புற வாசல் அருகே ஏராளமான ரசிகர்கள் கூடியிருந்தனர். அப்போது திடீரென துப்பாக்கியால் சுடும் சத்தம் கேட்டது. இதனால் அனைவரும் அலறியடித்து ஓடினர். சிலர் தரையில் படுத்துக் கொண்டனர். இதனால் அங்கு குழப்பமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தனர். இந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பெண்கள், 4 ஆண்கள் என 6 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்களில் 2 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிங்கப்பூரில் ஒமிக்ரோன் வைரஸ் பரவல் விரைவில் உச்சத்தை தொடும், நிபுணர்கள் எச்சரிக்கை. அமெரிக்காவின் எதிர்ப்பை மீறி வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை. அமெரிக்காவில் 4 பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்தவர் சுட்டுக் கொலை. அமெரிக்காவில் இசை நிகழ்ச்சியில் திடீர் துப்பாக்கிச் சூடு, 6 பேர் படுகாயம்.